வணக்கம், நான் உங்கள் அன்பு சகோதரன் பெரியகருப்பன் ராஜா. இன்னைக்கு நண்பர்களே, அந்த சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சூனியம், பிளாக் மேஜிக், செய்வினை, இந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நான் பேசலான் இருக்கேன். இந்த சிந்தனையை ஒட்டி தான் இன்னைக்கு நான் பேசலான் இருக்கேன். இந்த காணொலி நான் பதிவு செய்யறதோடைய நோக்கம் என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து நான் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் கிடையாது. இன்றைக்கி நான் என்னோடய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக நான் இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி வீட்டில் தான் ஓய்வில் இருந்தேன். அதனால் நான் இப்போ மற்ற சோசியல் மீடியாவோட இப்போ டிக்டாக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ டிக்டாக்கில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடில் இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி என்ன தெரில, ஏன்னு தெரில, என் கண்ணில் இன்றைக்கி பல வீடியோ இந்த செய்வினை இந்த மாதிரி பிளாக் மேஜிக், இதுவே எனக்கு பல வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு. ஏன் பட்டுச்சுன்னு சரி, இன்னைக்கு அதை பற்றி பேசலாம். அதாவது என்னுடைய பார்வையில் நான் என்ன நம்புகிறேன், நான் என்ன புரிந்து கொண்டேன், நான் எதை நம்புகிறேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த காணொலி பதிவு மூலமா உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நண்பர்களே, முதல்ல இந்த பிளாக் மேஜிக், செய்வினை, சூனியம், இதை வந்து மந்திரவாதி மந்திரம் படித்து தான் செய்கிறாங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் மனசார ஒருத்தருக்கு கெட்ட சிந்தனையில் நீங்கள் நினச்சிங்கனாலே அது மற்றவங்களை போய் பாதிக்கும். ப்ரொவைடட் அவங்களுடைய கர்மவினை அப்படி இருந்தால், அவங்களுடைய கர்மவினை அதாவது கர்மான்னு சொல்லக்கூடிய கர்மவினை நம்ம விதி அப்படின்னு சும்மா சுத்தமான தமிழில் வந்து ஊழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பலகீனமாக இருந்தால் மட்டும்தான் அது அவங்கள பாதிக்கும், இல்லைன்னா அது பாதிக்காது. அதே தான் எவ்வளவு பெரிய அவர் மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, அவர் சாமியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மந்திரிச்சு இந்த மாதிரி செய்வினை சூனியம் இதெல்லாம் செய்கிறது எல்லாரையும் பாதிக்காது. இதை வந்து நான் வந்து 50-50 வைக்கிறேன். என்ன 50-50ன்னு கேட்டிங்கன்னா, நான் 50 நம்புறது கிடையாது, 50 நம்புறேன், 50 விழுக்காடு நம்புறேன். ஏன்னா இதுவும் ஒரு அறிவியல், சயின்ஸ். நம்மளுடைய எண்ணம், நம்ம போடுற அந்த வைப்ரேஷன், நம்ம கொடுக்குற தாட் வைப்ரேஷன், அதுதான் செயலாக உருவாகுது. லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸோட பவர், நம்ம படிச்சிருப்போம், நான் அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் சில பேர் அது நல்லது, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அதை செய்கிறாங்க. சில பேர் மற்றவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. அதுக்கு அவங்க மந்திரவாதி, கருப்பாக உட போட்டுப்பாங்க, ஏதோ சாமியெல்லாம் வச்சுப்பாங்க. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இதுதான் என்னுடைய கோட்பாடு. அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்தை படைச்சு இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறது ஒரு சக்தி, ஒரு தெய்வம். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஈடுபாட்டில் வர்றவங்க தான் நாங்கள். எங்களுடைய குருவின் போதனைப்படி ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி நம்ம அப்படி தான் போகிறோம். அந்த வகையில் தெய்வமும், அதாவது சிவனும் இறைவன் தான், அவர்கிட்ட இருக்கிற பூதகணமும் இறைவன் தான், அவருக்கு வாகனமாக இருக்கிற நந்தி பகவானும் இறைவன் தான், நீங்களும் இறைவன் தான், நானும் இறைவன் தான். இந்த பிரபஞ்சம் எல்லாமே இறைவனாகத்தான் இருக்குது. நல்லதும் இறைவன் தான், கெட்டதும் இறைவன் தான். ஆகையினால நல்லதும் இருக்கு, சாமின்னு ஒன்று இருந்தா பேயின்னு ஒன்று இருக்கு, எல்லாமே. அதை நம்ம டீப்பாக போக விரும்பலை. அதுதான் என்ன, எதை நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன்னா, பிளாக் மேஜிக்ங்கிறது நான் வந்து அந்த 50% சொல்றது, எஸ் இது இருக்கு, இட் இஸ் எக்ஸிஸ்ட், யா செய்ய முடியும். ஆனால் ஏன் நான் இன்னொரு 50 அப்படின்னா, அங்கே தான் நான் வந்து கர்ம வினையை நம்புறேன். இட்ஸ் கால் கர்மா, ரைட். அந்த கர்மா யாருக்கு வீக்காக இருக்கோ, கர்மா வந்து நாம் ஏற்கனவே செய்த வினைகள், அதாவது ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய தாட் மூலியமாக இருக்கலாம், செயல் மூலியமாக இருக்கலாம், அல்லது போன ஜென்மமாக இருக்கலாம். இதை நான் வந்து ரொம்பவுமே உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே. காரணம் என்னென்னா, இது வந்து நம்மளுடைய சங்ககால புலவர்கள் அவ்வைப்பாட்டி அவருடைய நல்வழி நூல்களில் பல இடத்துல இந்த ஊழ்வினையை பற்றி அவங்க பாடியிருப்பாங்க. ஊழ்வினைப்படி தான் எல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்று என்னுடைய வாழ்க்கை இருப்பதற்கு காரணம் நேற்று நான் விதைத்த விதை, ஊழ்வினை. நாளை என்னுடைய வாழ்க்கை மாறப்போவது காரணம் இன்று நான் எதை விதைக்க போறேனோ அதுதான் மாறப்போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. சரி நண்பர்களே, இந்த மாதிரி ஒருத்தருக்கு செஞ்சு ஒருத்தருடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற மக்கள் அது என்னென்ன, இந்த மாதிரி நான் நாகரிகம் கருதி சில தவறான வார்த்தைகள் பேசுங்க விரும்பல, ஏன்னா உள்ள வருது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். ரொம்ப மட்டமான, கேவலமான ஒரு மனிதர்கள் நண்பர்களே. மற்றவர்களுடைய குடும்பத்துக்கு எடுத்து அவர்களுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறது, அவங்களை முன்னேற விடாமல் தடுக்க நினைக்கிறது, இது என்ன மாதிரி அவங்களுடைய குணாதிசயம்னு எனக்கு தெரியல. சொல்லவே கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருக்கு இந்த மாதிரி நண்பர்கள் நினைக்கும் போது. நண்பர்களே,
எவ்வளவோ பேரு உண்மையா உழைச்சு அன்னைக்கு அன்னாடு அவங்களுடைய வருமானத்தை வச்சு கௌரவமா தன்மானத்தோட சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நடுவுல இந்த மாதிரி சில மோசமானவங்களும் மட்டமான எண்ணம் உள்ளவங்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க நண்பர்களே. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுதான் 50 இருக்கு. ஆமா, ஆனா உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய விதி உறுதியாக இருந்தால், உங்களுடைய தர்ம கணக்கு அதிகமாக இருந்தால், நிச்சயம் எப்படிப்பட்ட அவர் எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், உங்களை ஒண்ணு பண்ண முடியாது. எனவே உங்களுக்கு ஒருவேளை என்னுடைய கர்மம் ரொம்ப என்னுடைய கர்மா வந்து ரொம்ப ஒரு பலகீனமா இருக்கு, ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கு, சவாலாவே இருக்கு அப்படின்னா, உங்களுடைய தர்ம கணக்கை இப்பவுலேருந்து கூட்ட ஆரம்பிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய, அப்பா என்கிட்ட எதுவுமே, நான் என்ன போய் பெரிய அளவுல போய் தர்மம் செய்ய முடியுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒரு படி உணவு முன்னாடி சாப்பிடக்கூடிய கொஞ்சம் உணவு எடுத்து ஏதாவது ஒரு உயிருக்கு அன்றாடம் எடுத்து வைங்க நண்பர்களே. அதை விட ஒரு மிகப்பெரிய தர்மம் எதுவும் கிடையாது. ஒரு அமாவாசை நாட்கள்ல, பௌர்ணமி நாட்கள்ல இவ்வளவுண்டு கொஞ்சம் அரிசியால ஏதோ ஒரு வெள்ளம், வீட்டுல உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து நாலு எறும்புக்கு கொடுங்க நண்பர்களே. அதை விட தர்மம் வேற எதுவும் இருக்காது. யாராலையும் உங்களை இதுல இருந்து தடுக்க முடியாது. நிச்சயம் அந்த இறைவன்கிற ஒண்ணு நல்ல சக்தி, இறை சக்தி, நீங்கள் அவர்களால் காப்பாற்றப்படுவீர்கள் நண்பர்களே. அதனால நிறைய பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி. நீங்க ரொம்ப ஏன் தெரியல இந்த சோசியல் மீடியாவில் இதை வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு, சிலர் அது இப்படி இருக்கலாம், சிம்டம்ஸ் இருக்குங்கிறாரு. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நண்பர்களே. பாதிப்பு வரும், இதை நான் நம்புறது, பாதிப்பு வரும். உங்களுடைய கர்ம வினை பலகீனமா இருந்தா சரி, ஒரு முடிவுக்கு வருவோம். அதாவது இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி செய்வினை சூனியம் இந்த மாதிரி செய்யறத அல்லது நம்புறவங்க. இது இன்னொன்று, என்னுடைய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு பையன் இருக்கிறாரு, அவர் அடிக்கடி என்கிட்ட பேசுறாரு, ரொம்ப நம்புவார், ரொம்ப பயப்படுவார் இதுக்கெல்லாம். அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஐயா இது வந்து அறிவியல், ஒரு எனர்ஜி மூலியமா சில சவுண்ட்ஸ் வைப்ரேஷன் மூலியமா ஒருத்தருக்கு அது அனுப்புறது, ஆனால் எல்லாருக்கும் அது செய்ய முடியாது, நடக்காது. அவங்களுடைய கர்ம வினை ரொம்ப பலகீனமாக இருந்தால் மட்டும்தான் இது பாதிக்கும். தைரியமா இருக்குன்னு அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஊக்கம் கொடுத்துட்டே வருவேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. நான் சிறு வயதுல கிராமத்துல வளரும் போதே எங்களுடைய வீட்டுல தோண்டுவாங்க எடுப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கும் நண்பர்களே. இப்ப தெளிவா நாம ஒரு சிந்தனையில போயிட்டு இருக்கோம், இந்த மனித வாழ்க்கை எப்படி அமையும், இறை சக்தினா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, நம்ம ஆத்மானா என்னன்னு எல்லாம் உள்ள சக்தி குருவின் கருணையால் அதை அறிஞ்சு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நாம பயணிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சிடணும். உடைய தர்ம கணக்கை உயர்த்துங்க, நிச்சயம் இது உங்களை பாதிக்காது, நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். இதுல பயப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ அதை பத்தி ரொம்ப ஆராயறதுக்கோ தேவையில்லை. இறுதியா ஒரே ஒரு எச்சரிக்கை, இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களுக்கு செய்யறவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கை. நீங்க ஒரு ஆளுக்கு பர்சன் ஏ நீங்க ஏதோ செஞ்சு அவங்களை நீங்க அவங்கள்ட்ட ஏதோ நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னா, ஏதோ அவங்க உங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு, அந்த கணக்கு தீர்ந்துருச்சு, அவங்களோட கணக்கு தீர்ந்துருச்சு, ஆனா செஞ்ச உங்களுக்கு அந்த கணக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு ஏற்பட்டதை விட பல மடங்கு உங்களுக்கு வந்து அழிச்சிட்டு போயிடும் வாழ்க்கையில, அவ்வளவு ஒரு மோசமா வரும். என்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரி காரியங்களை இறங்கினவங்களாம் நடுத்தருவில் நின்று எப்படா தனக்கு சாவு வரும்னு ஏங்கி ஏங்கி செத்தவங்கள என்னுடைய வாழ்நாள் அனுபவத்துல நான் பல பேரை பார்த்துருக்கேன் நண்பர்களே. தயவு செய்து தெய்வம் ஒண்ணு, தெய்வத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. நல்ல சக்திகளை உடல்ல பெருக்குங்க, நல்ல சக்திகளை மனதில் பெருக்குங்க நண்பர்களே. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.